போன வீடியோவோட கண்டினியூஷனாகவே இந்த வீடியோ எடுத்துக்கலாம். தீர் அங்கே என்னமோ ஒன்று உட்காந்து குழச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னேன்ல, அதாங்க தீர் வந்து என்ன குழச்சிட்டு இருந்தான்னா, அங்கே அழகாக அந்த பிளாக் டாக் உட்காந்துருச்சுங்க. பிளாக் டாக் அப்படின்னு நாங்கள் பேர் வச்ச காரணம் என்னங்க, அவன் கருப்பாக இருப்பான், இவனு கூட இன்னொருத்தருந்தான். ஆக்சுவலாக அவனை வந்து விச வச்சு கொண்டுட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் மறுபடியும் நம்ம புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேன். குட்டி சின்ன வயசில் வந்துட்டு தீர கூட்டு வரும்போது அவனு கொஞ்சம் பெரிய வந்தான். அவன் அப்போ வந்து வரும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து தீர கூட்டு வரும்போது அவன் வந்து என்ன பண்ணான்னா, தீர கடிக்க போட்டு பரட்டிட்டான். ஆனால் தீருக்கு வந்து அப்பா அவன் மேலே அவ்வளோக்கா கோவம் இல்லை, ஏன்னா வீட்டு கூட்டு வந்துட்டேன். அடுத்து வந்துட்டு இனியா கொஞ்சம் வளர்ந்து போனதுக்கப்புறம் இனியா அவன் கீழே படுக்க போட்டு கடித்தனால தீருக்கும் சரி அதர்ஸுக்கும் சரி ஒரு சரியான கோவங்க அவன் மேலே, கொஞ்சம் கோவம் இல்லை சரியான கோவம். அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனை எப்போ பார்த்தாலும் அவனை வந்து எதிரியாகவே தான் தீர்ப்பான், யாரையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு அந்த பிளாக் டாக் அப்படின்னு சொல்கிற அந்த கருப்பு நாயை மட்டும்தான் ரொம்ப எதிரியாக பார்ப்பான். ஒரு டைம் வந்து திறந்துருச்சுங்க, கேட்டு திறந்துருச்சு. கேட்டு திறந்தான தலைவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, மூணு பேருமே அடுத்த நிமிஷம் அவங்க வீட்டுக்கு தானே போய் நின்னாங்க. இனியா போய் டைரெக்டாக மோதுறான், ஃபீமேல் தான் நினைச்சு டேரெக்டாக மோதுறா. தீரும் இந்த சைடு டேக்கிள் பண்ணுறான், அது என்ன பண்ணோன்னா போகிறான், ஒரே கட்டி கடிச்சிட்டு ரிட்டன் சுடுகுடுன்னு ஓடி வந்துடான். பெயின் ரத்தவரமெல்லாம் கடிக்கல, விளையாட்டு கடிச்சானுங்களா இல்லை கோத்தை காட்டுறது கடிச்சாங்களான்னு தெரியல. போனால் கடித்தான் வந்தான், போனால் கடித்தான் வந்தான். இந்த சைடு தீரு வினியாவும் டேக்கிள் பண்ணி நிறுத்தி அவன் நிறுத்திட்டானுங்க, நடக்கவே வரல. அவன் வந்து கற்று கற்றுன்னு கற்ற வர வரைக்கும் நிறுத்தி விளாண்டுட்டானுங்க. இப்போ அதனால தான் எந்த சைடு போனாலும் அவனை மட்டும் அவன் மேலே மட்டும் கோமாகவே இருப்பானுங்க ரொம்ப. ஏன்னா இந்த சின்ன வயசில் ஏற்பட்ட வழி வந்துட்டு இன்னும் அவனுக்கு கண்ணில் இருக்குது, இவனுக்கும் வெஞ்சன்ஸ் இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் நேரடியாக ஓடி வந்துட்டு படுத்திருந்தாங்க. இந்த இனியாவும் தீருவும் விளாண்டுட்டு இருந்தாங்க. இனியாவும் தீருவும் விளாண்டுட்டு இருந்தவரும் அது ரொம்ப ரொமான்டிக்காக ஸ்மூத்தாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எப்போ இந்த முரட்டு போய் உள்ளே என்ட்ரானானோ, முரட்டு போய் உள்ளே என்ட்ரானாலே கலவரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கருவா போய் உள்ளே என்ட்ரினாவே கலவரம் தான். இந்த அவனுக்கு இருக்க ஃபோர்ஸுக்கு, அவனுக்கு இருக்க கோவத்துக்கு, அவனுக்கு இருக்க எனர்ஜிக்கு வந்து ராஜபாலத்தினால கோப்பு பண்ண முடியாது. ஒரு வேட்டைக்கு ஒரு வீட்டுக்குன்னா வந்துட்டு வேட்டைக்குன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு அது சிப்பி பாருந்தான் நான் சொல்லுவேன் என் அனுபவத்தில். வீட்டுக்குன்னா ராஜபாலங்க, ஆனால் பாசமாக இருக்க மாட்டாங்களான்னு நினச்சிடாதீங்க. போப்பா சிப்பி பாடுற அளவுக்கு பாசம் வந்துட்டு யாருமே காட்டினது கிடையாது. ஆனால் வந்துட்டு ஒரு வேட்டைக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சிப்பி பாரு எடுத்துக்கலாம்.